பார்க்க போகிறது வின்சோ ஓ கோல்ட் அப்படிங்கிற இந்த அப்படிஸ் தான் இதில் தான் ஒரு ஒரு சில கேம்ஸ்க்கு வந்து ட்ரிக்ஸை பற்றி பார்க்க போகிறோம் ஏன்னா நிறையா பேர் இந்த ஆப் ஒர்க் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கு நிறையா பேர் ட்ரிக் கேட்குறேன் எனக்கு தெரிஞ்ச ட்ரிக்கை நான் வந்து சொல்ல போகிறேன் ஸ்கிப் பண்ண ஃபுல்லாக பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் இதில் நான் எடுத்த பேமெண்ட்டை ஃபஸ்ட்டு லைவை நான் ஷோ பண்ணிடுறேன் ஏன்னா வந்து இந்த ஆப்பின ஒரு ஆறு ஏழு வருஷமாக இன்னைய வரைக்கும் ஒர்க் இருக்கு இது வரைக்கும் ஒரு லட்சத்தி நாற்பதாயிரத்துக்கு மேலே டோட்டலாக வந்து இந்த ஒரு ஆப்பில் மட்டும் ஏன் பண்ணிக்கிறேன் இது ஒரு நாள் ஏன் பண்ண முடியல ஒரு அஞ்சாறு வருஷம் ஒர்க் பண்ணி அதில் ஏன் பண்ண மட்டும் தான் மொத்த அமௌண்ட்டையும் நான் ஏன் பண்ணி வச்சிருக்கேன் அதோட பேமெண்ட் ஃபுட் லைவ் உங்களுக்கு ஷோ பண்ணி காமிச்சிட்றேன் இப்போ இந்த ஆப்பை நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன் இப்போ நான் வித்திர ஆப்ஷன்லாம் இருக்குது பாருங்க இங்கே வந்து லைவாகத்தான் தான் பண்ணுற எந்த ஒரு க்ரீன் சாட்டில் இங்கே வந்து பாருங்கள் மூவாயிரத்து அறுநூத்தி ஐம்பத்தாறு ரூபா ஐயாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தேழு ரூபா ஐயாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தேழு நாலாயிரத்தி நூற்றி தொண்ணூத்தொம்பது மூவாயிரத்தி முன்னூற்றி இருபத்தஞ்சு ஐயாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழு ஐயாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தேழு இங்கே ஒரு ஐயாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தேழு மூவாயிரத்தி இரநூத்தி நாற்பது மூவாயிரத்தி நானூற்றி நாலு ஐயாயிரத்தி எண்ணூற்றி பதினேழு ஒரு எழுபத்தஞ்சு அடுத்து வந்து ஐயாயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி மூணு ஐயாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தேழு நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொம்பது மூவாயிரத்தி எழுநூற்றி அஞ்சு இப்படின்னு சொல்லி இது எல்லாமே இந்த ஆப்பில் நான் எடுத்த பே பேமெண்ட் தான் ஒரு ஆறு ஏழு வருஷமாக இன்னைய வரைக்கும் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கேன் இன்னைய வரைக்கும் பேமெண்ட்டு கரெக்டாக இன்சென்ட்டாக கொடுத்துட்டு இருக்காங்க எந்த ஒரு லேட்டுமே இருக்காது டோட்டலாக வந்து ஒரு லட்சத்தி நாற்பதாயிரக்கு மேலே இந்த ஆப்பில் மட்டுமே நான் ஏன் பண்ணிருக்கேன் அதோட பேமெண்ட் பொறுப்பு தான் லைவ் நான் ஷோ பண்ணிட்டு இருக்கேன் பாருங்கள் ஸ்கோல் பண்ணிட்டே இருக்கேன் நீங்கள் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா வீடியோ ரொம்ப லெந்தாகவும் ஓரளவு உங்களுக்கு ஒரு சில பொறுப்பை மட்டும் நான் காமிக்கிறேன் பாருங்கள் ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே இருக்கேன் ஓகேவா இது போல் நீங்களும் அன்லிமிட்டட் நீங்கள் வந்து ஏர்ன் பண்ணிக்கலாம் அதுக்கு ஒரு சில ட்ரிக்ஸும் இருக்குது அந்த ட்ரிக்ஸை யூஸ் பண்ணி ஏர்ன் பண்ணிக்கிற முடியும் அது மட்டும் இல்லாமல் இதில் ஏர்ன் பண்ணுறதுக்கு எக்கச்சக்கமான ஆப்ஷன் இருக்குது இது முழுக்க முழுக்க ஒரு நூறு சேதம் லைஃப் டைம் ஒர்க்காக கூடிய ஒரு பிக்கஸ்ட்டு ஏர்னிங் தான் அது மட்டும் இல்லாமல் இன்சென்ட் பேமெண்ட் தான் ஓகேவா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் இது எல்லாமே நான் எடுத்த பேமெண்ட் ப்ரூஃப் தான் ஓகேவா ஓகே இப்போ வாங்க அந்த அப்ளிகேஷன் எப்படி யூஸ் பண்ண சொல்லி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஃபுல்லாக பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஆப்போட லிங்க் வந்து இந்த வீடியோ கீழே கொடுக்குறேன் லிங்க்கை டச் பண்ணி ஒரு ஏபிக்க பையலாம் நீங்கள் அப் பண்ண வேண்டியிருக்கும் டவுன் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணி உங்களோட மொபைல் நம்பர் கொடுத்து சைன் அப் பண்ணிட்டு டேரெக்டாக உள்ளே வந்துருங்க உள்ளே வந்தீங்கன்னா அடுத்த பேச்சு உங்களுக்கு எப்படி கொடுத்துருப்பாங்கன்னா வந்தோடனே உங்களுக்கு ஒரு ஸ்பின் கொடுப்பாங்க அந்த ஸ்பின் டெய்லி அந்த ஸ்பின் கிடைக்கும் அப்படி ஒரு உள்ள ஸ்பின் இல்லை அப்படின்னா இங்கே டாப்பில் கார்னில் ஸ்பின் ஆப்ஷன் இருக்கும் இதை நீங்கள் கிளிக் பண்ணி டெய்லி ஸ்பின் பண்ணிருங்க இப்போ நான் வந்து ஸ்பின் பண்ணிக்கிறேன் நமக்கு என்ன கிடைக்கும்னு சொல்லி பார்த்தோன்னா பிளேயர் எக்ஸ்சேஞ்ச் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் மாதிரி கொடுத்துருவேன் இது வந்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான உங்களுக்கு வந்து ஆப்ஷன் இருக்கும் இது போல் எடுத்துக்கலாம் அதிகபட்சம் ஆயிரம் ரூபா வரைக்கும் இல்லைங்க வின் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருவேன் அந்த ஸ்பின்னை மறந்துடாமல் டெய்லி ஒவ்வொரு ஸ்பின் பண்ணிக்கிறீங்க ஓகேவா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உள்ளே வந்தால் அவங்களுக்கு எக்கச்சக்கமான கேம்ஸ் இருக்குது இது இதுக்கு முன்னாடி வந்து நம்ம அந்த வேர்ல்டு வார் ட்ரிக்கை பற்றி போட்டிருக்கோம் ஏன்னா வந்து ஒரு சூப்பரான ட்ரிக் அது ஒர்க் ஆகிட்டு இருக்கு இன்னே வரைக்கும் அந்த ட்ரிக்கு பார்க்காதவங்க இந்த வீடியோங்களில் வந்து இன்னொரு ட்ரிக்ஸ் வீடியோ கொடுக்குறேன்னு அதை நீங்கள் செக் பண்ணிக்கலாம் ஓகே இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது புதுசாக வந்திருக்க ஒரு சில கேமை பற்றி தான் பார்க்க போகிறோம் இதில் எக்கச்சக்கமான கேம்ஸ் உங்களுக்கு எல்லா கேம் இதில் இருக்கும் அதாவது கேண்டிகிராஸ்ல ஆரம்பிச்சு கிரிக்கெட்டு கார் ரேஸ் அடுத்த வந்து நம்பர் ஆட் பண்ணுறது ப்ளஸ் வந்து லூடோ கேம்ஸ் ப்ளஸ் வந்து உங்களுக்கு வந்து கத்தி எறிகிறது ஃப்ரூட்ஸ் கட் பண்ணுறது கேண்டி கிராஷ் மிஸ்டாக வந்து டெம்பிள் ரன் அப்படின்னு சொல்லி எல்லா விதமான கேம்ஸ் அதில் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு என்ன கேம் பிடிச்சிருக்கோ அந்த கேம் நீங்கள் ப்ளே பண்ணி எடுத்துக்கலாம் பப்ஜி உள்பட நீங்கள் விளையாண்டு அதில் விட ஏன் பண்ணிக்கிற முடியும் எல்லா விதமான ஆப்ஷனில் கொடுத்துருக்காங்க ஓகே இன்றைக்கி நம்ம நம்ம இதை பற்றி ஒரு மூணு வீடியோ ட்ரிக்ஸ் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கோம் எல்லா விதமான கேம்ஸ்க்கு அப்லோட் பண்ணிக்கோங்க அதாவது ரெண்டாயிரத்தி நாற்பத்தெட்டு பால்க்கு அப்லோட் பண்ணியிருக்கோம் இந்த வார்க்கு அப்லோட் பண்ணிருக்கோம் இன்னும் ஒரு சில கேமுக்கு ட்ரிக்ஸ் வீடியோ ஆல்ரெடி நம்ம அப்லோட் பண்ணிட்டோம் அந்த ட்ரிக்ஸ் வீடியோ லிங்க் வந்து இந்த வீடியோ வீடியோங்கில் கொடுங்க அதை நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் இன்றைக்கி நம்ம எந்த கேம்ஸோ ட்ரிக்ஸ் பார்க்க போகிறோம் சொல்லி பார்த்தீங்கன்னா இங்கே கீழே வந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் ஒரு கேம் கொடுத்துருப்பாங்க என்ன கேம் சொல்லி பார்த்தீங்கன்னா எல்லா இதுலேயுமே உங்களுக்கு வந்து இந்த இடத்துல வந்து சி ஆல் அப்படின்னு ஒரு ஆப்ஷனுக்கு அதை கிளிக் பண்ணி செக் பண்ணி பார்த்தீங்கன்னா இங்கே வாரு ஏலியன் அட்டாக் அப்படின்னு ஒரு கேம் இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க இதை பற்றி இதோ ட்ரிக் தான் பார்க்க போகிறோம் இதை நாங்கள் உங்களுக்கு ஓப்பன் பண்ணிக்கிறோம் ஓகே எந்த கேமாக இருந்தாலும் ஃபஸ்ட்டு உடனே ஃப்ரீ கேமில் ப்ளே பண்ணுங்கள் இந்த கேமில் எந்த கேம் வந்துச்சு ஃபஸ்ட்டு நீங்கள் ஃப்ரீ ஃப்ரீ கேமில் வந்து நல்லா ட்ரைனிங் எடுத்ததுக்கப்புறம் நீங்கள் ப்ளே பண்ணுங்கள் இப்போ நான் இந்த ட்ரிக்ஸ் சொல்கிறதும் ஃப்ரீ கேமில் ஃபஸ்ட்டு இந்த ட்ரிக்ஸ் நல்லா ஃபாலோ பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து பணம் கட்டி ப்ளே பண்ணுங்கள் ஓகேவா இப்போ நான் ஃப்ரீ கேம் தான் ட்ரிக்ஸ் அப்படின்னு உங்களுக்கு சொல்லி கொடுக்க போகிறோம் எல்லாத்திலுமே இப்போ நான் ப்ளே நவு அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது அதை நான் க்ளிக் பண்ணுறேன் அதை க்ளிக் பண்ணதுக்கப்புறம் கேம் வந்து ஸ்டார்ட் ஆயிரும் இப்போ சேம் அதே தான் ஆப் வரைக்கும் வெயிட் பண்ணணும் ஆப் ஒன்று தான் கேம் வந்து ஸ்டார்ட் ஆயிடும் ஆப் ஒன்று வரைக்கும் வெயிட் பண்ணிக்கலாம் இப்போ வந்து உங்களுக்கு ஆப்பன் வந்துட்டாங்க இதில் என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லை இங்கே மேலே வரது நம்ம ஷூட் பண்ணணும் அவ்வளோதான் வந்து இதை நம்ம ஷூட் பண்ணணும் இது வந்து மேலேருந்து வந்து டச் பண்ணிச்சு அப்படின்னா நமக்கு வந்து ரிப்பேர் ஆகிற வண்டி அந்த ஷூட் பண்ணுறது அதை மறுபடியும் டேப் பண்ணாமல் அந்த ரிப்பேர் ஆகி மறுபடியும் வந்து உங்களுக்கு வந்து சுட ஆரம்பிச்சிடும் ஓகேவா இப்போ இதில் இதை யூஸ் பண்ண போகிறோம் இதில் என்ன ட்ரிக்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணால் நீங்கள் வந்தோடனே என்ன பண்ணி சொல்லி எதையுமே நீங்கள் ஷூட் பண்ண வேண்டாம் இங்கே டைமிங் கொடுத்து பாருங்கள் இந்த கேம் வந்து மொத்தம் ரெண்டு நிமிஷம் இங்கே ஸ்கோர் ஏறாது ஓகே நீங்கள் விளையாடவே வேண்டாம் இங்கே ஒன்று புள்ளி இருபது சைனில் வந்து கரெக்டாக வந்து மேலேருந்து ஒரு போனஸ் பாயிண்ட் வரும் அதை மட்டும் நீங்கள் ஷூட் பண்ணி எடுத்திங்கன்னா மூவாயிரத்துலேருந்து நாலாயிரம் பாயிண்ட் இன்சென்டாக கொடுத்துருவாங்க அதை நம்ம கரெக்டாக எடுக்கணும் பாருங்கள் இப்போ வந்து மேலே வந்து பாருங்கள் மூணு புள்ளி இருபத்தில இங்கே வந்து பாருங்கள் மூணு புள்ளி ஒன்று புள்ளி இருபதில் வந்து கரெக்டாக ஒரு வந்து ஒரு போனஸ் வந்து கிராஸ் ஆகும் நீங்கள் பார்த்தா அவங்க தெரியும் இந்த ஒரு கிராஸ் ஆகிறது இல்லை இதான் இந்த போனஸ் தான் இதை நீங்கள் கலெக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு வந்து மூவாயிரத்துலேருந்து ஒரு ஐயாயிரம் பாயிண்ட் வரைக்கும் இன்சென்ட் ஆகும் அதே போல் வந்து இங்கே வந்து அதை விட்டு அதை ஷூட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் மறுபடியும் இங்கே எதுவுமே டச் பண்ணால் அப்படியே வச்சுட்டு கரெக்டாக ஒரு நிமிஷத்தில் வந்து இங்கே வந்து ஒரு குண்டு மாதிரி கொடுப்பாங்க அந்த குண்டை நீங்கள் மஸ்ட்டு கலெக்ட் பண்ணியான ஏன்னா சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த கலெக்ட் கலெக்ட் இந்த இதான் ஒரு ஒருசில வந்து கரெக்டாக வந்து இந்த குண்டு கிராஸ் ஆகும் இதை நீ கரெக்டாக சூட் பண்ணி எடுத்துட்டீங்க அப்படின்னா இதுலேருந்து நிறைய விதமான குண்டு போகும் இப்போ வந்து நீங்கள் டச் பண்ணியில் வந்து நிறைய விதமான குண்டு உங்களுக்கு வந்து மூவ் ஆகும் இதே வந்து டுவெண்ட்டி செகண்ட்ல வந்து கரெக்டாக வந்து மறுபடியும் அந்த குண்டு மாதிரி கொடுப்பாங்க அதை எடுத்துக்கங்க மொத்தம் நீங்கள் பண்ண வேண்டியது ஒன்று புள்ளி இருபது செகண்டில் வந்து கரெக்டாக வந்து ஒரு போனஸ் கொடுப்பான் அதை நீ கலெக்ட் அதே போல் ஒரு நிமிஷத்தில் வந்து ஒரு குண்டு ஒன்று கொடுப்பான் அதை நீ கலெக்ட் பண்ணுங்கள் அதேபோல் டொண்ட்டி ஃபைவில் வர பாருங்க பாருங்கள் டுவெண்ட்டி ஃபைவ் வந்து கரெக்டாக வந்து இங்கே ஒரு மாதிரி கொண்டு அதை நீ கலெக்ட் பண்ணிட்டு நீங்கள் ஷூட் பண்ணால் போதும் ஈஸியாக வந்து வின் பண்ணிக்கிறோம் மற்ற இடத்துல நீங்கள் ஷூட் பண்ண வேண்டாம் ஓரம் வச்சிருந்தாலே போதும் அதை பற்றி அதை பற்றியெல்லாம் கரெக்டாக டுவெண்ட்டி செவனில் வந்துட்டு பார்த்தா இந்த குண்டு நீ கலெக்ட் பண்ணணும் இதுதான் அந்த ட்ரிக் இதை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணாலும் ஈஸியாக வந்து வின் பண்ணிக்கணும் இதை லைவ் உங்களை சொல்லி காமிக்கிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து பாருங்கள் இந்த ஸ்கோர் வந்து இருபது இருக்குது நான் அப்படியே வச்சிருக்கேன் எந்த ஒரு மூவ் பண்ணவில்லை எனக்கு வந்து ஒன்று புள்ளி இருபது சைன் வரைக்கும் நான் வெயிட் பண்ண போகிறேன் அதான் வெயிட் பண்ணி மட்டும் பார்க்க போகிறேன் பாருங்கள் அது வரைக்கும் நான் எந்த ஒரு கேம் ப்ளே பண்ணல அப்படியே வச்சு தான் இருக்க போகிறேன் நீங்கள் நீங்கள் ஸ்கோரையும் பார்த்துக்குறேன் ஓகே இப்போ நம்ம ஒன்று புள்ளி இருபது வரைக்கும் வெயிட் பண்ணிக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்கள் வந்து கரெக்டாக வந்து ஒன்று புள்ளி சென்டில் வந்து வந்து வந்துட்டு இருப்பாரு நமக்கு வந்து அது வந்து கரெக்டாக வந்து கலெக்ட் பண்ணிணா உங்களுக்கு வந்து பாயிண்ட்ஸ் ஆட் ஆகும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்கள் வந்து நான் மூவ் இருக்கேன் கரெக்டாக வந்து ஒன்று புள்ளி இருபது வந்து கரெக்டாக வந்து உங்களுக்கு ஒரு பாயிண்ட்ஸ் வரும் பாருங்க அதை நீ வந்து அதை எடுத்துட்டு எடுத்தா மட்டும் போதும் நம்மளுக்கு வந்து பாயிண்ட்ஸ் உடனே அந்த ஷூட் பண்ணி எடுக்கணும் அதை ஓகேவா அதான் இங்கே ரொம்ப முக்கியம் இப்போ பாருங்க வெயிட் பண்ணால் அதுக்கு இன்க்ரீஸ் இப்போ பாருங்கள் நாலாயிரத்தி நானூற்றி நாற்பத்தி பாயிண்ட் மேலே பாருங்கள் நாலாயிரத்தி நானூற்றி நாற்பத்தி ஏழு பாயிண்ட் உடனே அடையாச்சு ஒன்றுமே அதை நீ கலெக்ட் பண்ணி ஷூட் பண்ணால் மட்டும் போதும் நீங்கள் வந்து பாருங்கள் நம்ம ஒன்றுமே எடுக்கலை நான் வந்து வெயிட் பண்ணால் பண்ணிட்டு இருந்தேன் அதேபோல் இந்த ஒரு சில வந்து இதே நீங்கள் ஷூட் பண்ணி எடுக்கணும் எடுத்திங்கன்னா இன்னும் வந்து இன்க்ரீஸ் ஆகும் உங்களுக்கு பாயிண்ட்ஸ் ஓகேவா இதில் பாருங்கள் நான் நாலாயிரத்தி முன்னூற்றி எண்பத்தி எண்பத்தி ரெண்டு பாயிண்ட் வின் பண்ணிட்டேன் நான் விளையாடவேல ஒரே ஒரு போனஸ் மட்டும் தான் கலெக்ட் பண்ணேன் அதை எடுத்து நான் வின் பண்ணிட்டேன் நீங்களே பார்த்துருப்பீங்க ஓகே முடிஞ்ச வரைக்கும் அந்த ஒரு பாயிண்ட்டை கலெக்ட் பண்ண பாருங்கள் அதை இங்கே ரொம்ப முக்கியம் இப்போ பாருங்கள் நான் வந்து லூவ் இருக்கேன் கரெக்டாக வந்து ஒன்று புள்ளி ரெண்டு சைடுன்னு வந்து கரெக்டாக வந்து அந்த பாயிண்ட் வரும் அதை இங்கே ரொம்ப முக்கியம் அதை நீங்கள் சூட் பண்ணி எடுத்துட்டா மட்டும் போதும் அதை எடுத்தோம் பாயிண்ட் பாருங்கள் இப்போ நாலாயிரத்து ஐநூற்றி தொண்ணூத்தி பாயிண்ட் அடைச்ச பற்றி லைவை தான் ஷோ பண்ணுறேன் மேலே வந்து நாலாயிரத்தி ஆயிரத்தி தொண்ணூற்றி மூணு பாயிண்ட் எதுவுமே எடுக்கலை கரெக்டாக வந்து ஒன்று மட்டும் ஷூட் பண்ணி எடுத்து எனக்கு நாலாயிரத்து ஐநூறு பாயிண்ட் அது கரெக்டாக வந்து இப்போ வந்து ஒரு நிமிஷத்தில் வந்து பாருங்க ஒரு பாயிண்ட்ஸ் வரும் அதை கலெக்ட் பண்ணணும் அதான் ரொம்ப முக்கியம் அதை நீ கலெக்ட் பண்ணிங்க அப்படின்னா இந்த பாருங்கள் இந்த குண்டு கலெக்ட் பண்ணிங்க அப்படின்னா ஈஸியாக வந்து பாருங்கள் எத்தனை குண்டாக போயிட்டு இருப்பாங்க இதை வந்து நீங்கள் ஷூட் பண்ணிக்கலாம் இதாக இங்கே பண்ண வேண்டியது இப்போ நான் ஷூட் பண்ணிட்டு இருக்கேன் பாருங்க இதே இந்த ரீப்பேர் டக்கு டக்குனு மூவ் பண்ணிக்கிறிங்க இதுக்கப்புறம் கரெக்டாக டுவெண்ட்டி செவனில் வந்து நீங்கள் வந்து மறுபடியும் வந்து அதே மாதிரி கொண்டு வரும் அதை நீங்கள் ஷூட் பண்ணணும் ஓகே இப்போ பாருங்க நான் வந்து மொத்தமே ரெண்டே ஷூட் தான் பண்ணேன் எனக்கு வந்து நாலாயிரத்தி அறநூறு பாயிண்ட் ரிசல்ட் இந்த ட்ரிக்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் இது முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் வந்து ஃப்ரீயில் ட்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து பணம் கட்டி ட்ரை பண்ண பாருங்கள் ஓகே அதான் இங்கே ரொம்ப முக்கியம் இப்போ பாருங்கள் இப்போ பாருங்கள் இதுலேயும் பாருங்கள் வின் பண்ணிட்டு நாலாயிரத்தி அறநூத்தி ஐம்பத்தி நாலு பாயிண்ட் ஆப்போண்ட் வந்து வெறும் ரெண்டாயிரத்தி எழுநூத்தூறு பாயிண்ட் தான் இது போல் நீங்கள் வந்து இந்த ட்ரிக்ஸை யூஸ் பண்ணி அன்லிமிட்டாக வின் பண்ணிக்கிற முடியும் ஓகேவா அடுத்து நம்ம பார்க்க போகிற கேம் வந்து பெனால்ட்டி சூட் அப்படிங்கிற இந்த இதில் என்ன ட்ரிக்ஸ் சொல்லி பார்க்கலாம் இதை இப்போ நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன் இப்போ இந்த கேம் என்னன்னு சொல்லி பார்த்தோன்னா கரெக்டாக வந்து அந்த மேலே ஒரு கோல் பாயிண்ட் இருக்கா இதை வந்து நம்ம கரெக்டாக பண்ணணும் இங்கே டைமிங் ஓடிட்டுருக்கும் இப்போ நீங்கள் ஸோ பண்ணால கரெக்டாக வந்து அடிக்கணும் அதெல்லாம் ரொம்ப சிம்பிள் தான் கரெக்டாக வந்து அதுக்கு நேராக ஸோ பண்ணணும் அதான் இங்கே ரொம்ப முக்கியம் தள்ளி ஸ்கொய் பண்ணால் வந்து நம்ம இதாகும் அந்த கையை வந்து நேராக கொண்டு அதில் வந்து பாயிண்ட்ல வைக்கணும் இது வந்து இதை இதான் இந்த கேமில் ட்ரிக்கு ஓகே இதாக சார் இதுபடி தான் இந்த கேமில் ஆனால் இதில் எப்படி நம்ம ட்ரிக்ஸ் யூஸ் பண்ணுற சொல்லி பார்த்திங்கன்னா இப்போ நம்ம வந்து கரெக்டாக வந்து இந்த இதுலேருந்து இங்கே வந்து கரெக்டாக வந்து மூவ் பண்ண தெரியாது நம்ம கரெக்டாக வந்து இப்போ ஸ்கொய் பண்ணல சம்டைம் மாறும் இப்போ என்னென்ன என்ன ட்ரிக்ஸ் யூஸ் பண்ணா இந்த போர்டுக்கும் இந்த இந்த பாலுக்கும் ஒரு ஸ்கேல் நீங்கள் வீட்டில் ஸ்கேல் வச்சுருப்பீங்க உங்கள் செல்லு மேலே வந்து கரெக்டாக வந்து இந்த போர்டுக்கும் இந்த பாலுக்கும் நேராக ஸ்கேலை வச்சுட்டு அந்த ஸ்கேலை ஒட்டி அப்படி சொய் பண்ணி அப்படின்னா கரெக்டாக வந்து அடிக்கும் அதான் ரொம்ப முக்கியம் ஏன்னா மட்டத்தில் வந்து சொய் பண்ணியெலாம் மாறும் இந்த போர்டுக்கும் இந்த ஃபுட்பாலுக்கும் நேராக ஒரு ஸ்கேல் வச்சுட்டு அந்த ஸ்கேலை ஒட்டி ஒட்டி அப்படியே இங்கே ஸ்கையை ஸ்கோப் பண்ணால் நேரம் அங்கே தான் போகும் ஈஸியாக வந்து கிரிட் படிக்கிற முடியும் அடுத்தடுத்து இங்கே மூவ் பண்ணியில் மூவ் பண்ணியில் கரெக்டாக வந்து அடிக்க முடியும் அதான் வந்து ரொம்ப முக்கியம் இப்போ ஸ்கேலை வச்சு நான் பண்ண முடியாமல் இன்னொரு மொபைல் வேணுன்னு அதை நான் வந்து சும்மா பண்ணுறேன் நீங்கள் வந்து கரெக்டாக வந்து இந்த பாலுக்கும் போடுக்கும் ஸ்கேலை வச்சுட்டு அந்த ஸ்கேலை ஒட்டி கையை நீங்கள் ஸ்கோப் பண்ணிங்க அப்படின்னா ஈஸியாக கரெக்டாக அடிக்கும் அதே போல் அன்லிமிட்டட் இங்கே பண்ணி இந்த ட்ரிக்ஸை யூஸ் பண்ணிக்கிற முடியும் ஓகேவா இதே ட்ரிக்கை வந்து இந்த ஃபுட்பால் கிக் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கா இதிலையும் நீ ட்ரை பண்ணலாம் இதையும் ஓப்பன் பண்ணி காமிச்சிட்றேன் இதுவும் சேம் அதே மெத்தட் தான் கரெக்டாக வந்து ஸ்வைப் பண்ணி இங்கே வந்து பாருங்கள் எண்பது நாற்பது அறுபது எண்பது அதில் கரெக்டாக வந்து பாயிண்ட் பண்ணுவோம் அங்கே வந்து இருக்கும் இப்போ நீங்கள் ஸ்கொய்ப் பண்ணிங்க அப்படின்னா கரெக்டாக வந்து அடிக்கும்னு சொல்ல முடியாது சம்டைம் மிஸ் ஆகும் ஹோல்டுக்கு போய் மிஸ் பண்ணுவாங்க பாருங்கள் இதில் வந்து நம்ம எதில் டச் பண்ணுறோமோ அதில் வந்து நம்ம ஈஸியாக வந்து எடுத்துக்கிற முடியும் இதே போல் தான் பட் வந்து சம்டைம் எல்லா டைம் கரெக்டாக வந்து அடிக்க முடியாது இதுக்கு என்னென்னு சொல்லி பார்த்திங்கன்னா இதுக்கு வந்து கரெக்டாக வந்து நீங்கள் வந்து அந்த நம்பருக்கு நேராக வந்து ஸ்கேலை வச்சு இந்த பாலுக்கு நேராக ஸ்கேல வச்சு இந்த ஸ்கேலை ஒட்டி நீங்கள் வந்து கரெக்டாக வந்து ப்ரீட் பண்ணி அப்படின்னா கரெக்டாக வந்து அடிக்கும் ஈஸியாக வந்து நம்ம வின் பண்ணிக்கிற முடியும் பாருங்க தொண்ணூற்றாறு பாயிண்ட் அடிச்ச பற்றியா இது போல வந்து ஈஸியா வந்து வந்து ஈஸியா எடுத்துக்கிற முடியும் பாருங்க அடுத்தது நான் வந்து மூவ் பண்ணிட்டு இருக்கேன் நூத்தி பண்ணி அடிச்சு நீங்க கரெக்டாக வந்து அடிச்சிங்க அப்படின்னா ஆகும் ஓகேவா அடுத்து நம்ம பார்க்க போற ரொம்ப ரொம்ப ஈஸியான ட்ரிக்னு சொல்லி பார்த்தா ரெண்டாயிரத்தி நாற்பத்தி எட்டு பால் இதை நம்ம ஓப்பன் பண்ணிக்கிறேன் இப்போ இல்லைன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ரைட் மூவ் பண்ணி மூவ் பண்ணி டச் பண்ணா போதும் லெஃப்ட் ரைட் மூவ் பண்ணி கரெக்டாக அதே சேம் நம்பர்களை வந்து இழுத்து ஆட் பண்ணா அப்படின்னா அந்த பாயிண்ட்ஸ் ஆட் ஆகும் அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க பட் வந்து நம்ம ஒன்னா தேடி தேடி நம்ம டச் பண்ணி டச் பண்ணி ரெண்டு சொல்லி தேடி டச் பண்ணி டச் பண்ணி ரொம்ப டைம் எடுக்கும் மேலே வந்து அந்த டைமிங்ல வந்து கரெக்டாக வந்து மூவ் பண்ணணும் அப்போ மட்டும் தான் வின் பண்ணிக்கிற முடியும் இதில் என்ன ட்ரிக்ஸ் நம்ம ஃபாலோ பண்ணுன்னு சொல்லி பார்த்தோம்னா இங்கே லெஃப்ட் ரைட் எதுவும் பண்ண வேண்டாம் பட் அது மூவ் பண்ணாமல் ஈஸியாக வந்து நம்ம வந்து வின் பண்ணிக்க முடியும் அதுக்கான ட்ரிக்ஸ் என்ன அதே நான் சொல்கிறேன் இப்போ சும்மா உங்களுக்கு ப்ளே பண்ணிகிட்ருக்கேன் எப்படி இருந்தால் தேடி தேடி ஒவ்வொரு நம்பரை தேடி தேடி கண்டுபிடிச்சி நம்ம ஒவ்வொன்றா ஆட் பண்ணுறதுலேயும் ரொம்ப லென்தான் பட் இதை வந்து ட்ரிக்ஸை யூஸ் பண்ணி எப்படி ப்ளே பண்ணதும் ஓப்பனாக சொல்லிடுறேன் இப்போவே இப்போ நீங்கள் எங்கேயுமே மூவ் பண்ணாமல் அப்படியே டச் பண்ணிகிட்டே இருங்க எங்கேயும் மூவ் பண்ண வேண்டாம் வர்ற பால் அப்படியே வந்து டச் பண்ணி டச் பண்ணி நம்ம பால் வந்து விழுந்துக்கிட்டே இருக்கும் அதுவே அங்கிட்டு லெஃப்ட் ரைட் அதுவே மூவ் ஆகி வந்து பாயிண்ட்ஸ் ஆடாயிட்டு இருக்கும் பாருங்க வந்து நான் மூவ் பண்ணலை நேராக வந்து நம்ம வர்ற பால் அப்படி டச் பண்ணி இறையிட்டே இருக்கேன் கீழே வந்து அவ்வளோ நீங்கள் பண்ண முடியாது அதுவே அங்கேட்டுக்கிட்ட மூவ் ஆகி அதுவே டச் பண்ணி டச் பண்ணி விழுந்துகிட்டு இருக்கும் நம்மளுக்கு டைமிங் கிடைக்கும் நம்ம ஈஸியாக வந்து வின் பண்ணிக்க முடியும் ஏன்னா வந்து நீங்கள் லெஃப்ட் ரைட்டு மூவ் பண்ணிட்டே இருந்தீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு வந்து அந்த பாயிண்ட் டைமிங் ரொம்ப லேட் ஆகும் பாருங்க வந்து அங்கே மூவ் பண்ணிகிட்டு மூவ் பண்ணவே இல்லை பட் அதுவாக விழுந்து விழுந்து அங்கிட்டு லெஃப்ட் ரைட் மூவ் ஆகி மூவ் ஆகி வந்து நமக்கு வந்து பாயிண்ட்ஸ் ஈஸியாக வந்து கலெக்ட் பண்ணி கொடுக்கும் நம்ம வந்து ஈஸியாக வந்து வின் பண்ணிக்கிறோம் முடியும் பார்த்துட்டு இருக்க நான் வந்து ப்ளே பண்ணிகிட்டே இருக்கேன் ஓகேவா உங்களுக்கு ஃபுல்லாக உங்களுக்கு ப்ளே பண்ணி காமிச்சிடறேன் எப்படி வின் பண்ணுறோம்னு சொல்லி ஓகே பார்த்துட்டே இருங்க அங்கே இருக்கட்டும் மூவ் ஆகிட்டே இருக்குது அதுவாகவே விழுந்து விழுந்து மூவ் ஆகி விழா பாயிண்ட்ஸ் ஆட் ஆகிட்டு இருக்கும் நீங்கள் லெஃப்ட் ரைட் மூவ் பண்ணி தான் ஒரு டைம் தான் வேஸ்ட் ஆகும் அதனால் வந்து நீங்கள் வந்து கரெக்டாக வந்து ப்ளே பண்ணிக்கிறோம் முடியாது ஓகேவா பாருங்கள் நான் வந்து ப்ளே பண்ணிகிட்டு இருக்கேன் எங்கேயும் லெஃப்ட் ரைட் மூவ் பண்ணவேல ஆனால் வந்து பாயிண்ட்ஸ் வந்து எனக்கு ஆட் ஆகிட்டு இருக்குது இன்க்ரீஸும் ஆகிட்டு இருக்கு ஓகேவா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இவ்வளோ இதுக்கப்புறம் இங்கே வின் பண்ண அமௌண்ட் வந்து வேலெட்டில் வித்ரா கொடுத்து நீ ஈஸியாக வந்து எடுத்துக்கிற முடியுமாக்கா இது மட்டும் இல்லாமல் இந்த வேர்ல்டு வா ட்ரிக்ஸை பற்றி ஆல்ரெடி ஒரு சூப்பர் ட்ரிக்ஸ் வீடியோ போட்டிருக்கேன் அந்த வீடியோ நீங்கள் இந்த வீடியோ கீழே கொடுக்குறேன் அது மட்டும் இல்லாமல் இன்னும் ஒரு சில கேமை பற்றி நான் வீடியோ வந்து போட்டிருக்கேன் மொத்தம் வந்து இந்த வின்சாக்கோட பற்றி ரெண்டு ட்ரிக்ஸ் வீடியோ கொடுத்துருங்க அந்த ரெண்டு ட்ரிக்ஸ் வீடியோ லிங்க் வந்து இந்த வீடியோ கீழே கொடுக்குறேன் அந்த கேமையும் ட்ரை பண்ணி பாருங்கள் இன்னும் சொன்ன கேமையும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு சூப்பரான ஒரு ஆப் தான் பேமெண்ட்னா கரெக்டாக கொடுப்பாங்க நீங்கள் மஸ்ட் இங்கே ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ஆப்போட லிங்க் எல்லாம் இந்த வீடியோ கீழே கொடுக்குறீங்க என்னோடய சந்திக்கலாம் நன்றி வணக்கம்